நானோ ரஜினி 53 வருஷமா நண்பர்கள். உடல் வேறே தவிர உயிர் ஒன்றே என்ற அளவுக்கு உயிர் நண்பர்கள். அவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சார் அண்ணா என்ன திட்டுவான். ஏய் மவனே, முதல்ல எப்படி பேசுன அதே மாதிரி பேசு. இந்த மாதிரி பெரிய டைரக்டர் அவர் பாலச்சந்தர் அவர் தமிழ் கத்துக்கோன்னு சொன்னாரு. ஒரே மாசத்துல 100% தமிழ் கத்துக்கணும். நீ தமிழ் பேசணுமே, தமிழ் தெரியாது சார். நான் நல்லா தமிழ் பேசுவேன் சார், நானே டப்பிங் எல்லாம் பேசணும் சார். சொன்னது பாலச்சந்தர் சார் ஸ்டன் ஆயிட்டாரு. கஷ்டம், பசி, இதெல்லாம் என்னான்னு நல்லா அவனுக்கு அனுபவம். வண்டியில் போய் கூலி வேலை செஞ்சிருக்கான். மூட்டை தூக்கி லாரியில் ஏற்றுறது இறக்குறது. படம் பார்த்துட்டு சரி ஒரு ஹோட்டலில் வந்து டீ சாப்பிட போகணும். டீ சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அவன் அழுகுறான். ஏ எதுக்கடா அழுகுறன்னு கேட்டேன். இல்லைம்மா, நான் ஸ்க்ரீனில் வந்துட்டேம்மா, அந்த சந்தோஷம் தாங்க முடியல, எனக்கு அழுகுறதுன்னு அவனை அழுதுட்டான். நான் சொன்னேன், டேய் இதோட இதெல்லாம்மா, நீ எங்கேயே போகிற பாரு, என்னை இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி உதவி செய்யாது, இல்லை நான் நடிகை ஆகிருக்க மாட்டேன், டிக்கெட் அனுப்பி கண்டக்டராகவே ரிட்டையர்ட் ஆகிடுவேன் அடிக்கடி சொல்லுவான். அந்த ஒரு நன்றி அவங்ககிட்ட இருக்குது. டிரைவர் கண்டக்டராக ஒர்க் பண்ணாமல் அந்த டிப்பாக போகலான்னு அங்கே போனால் டிரைவர் கண்டக்டர் மெக்கானிக் எல்லாம் சுற்றிக்கிறாங்க. ரொம்ப குஷி ஆகிடுச்சு அவங்களுக்கெல்லாம். அவருக்கு ஆசை இங்கே இந்த மாதிரி இடத்துல கீழே படுக்கணும், பெட் இருக்கு, பெட் மேல படுமா நீ, ஏய் வேணா நான் கீழே படுக்கிறேன், பில்லோ கொடுத்துட்டா போதும். மார்வேஷத்துல வருவாங்க? மார்வேடத்துல எப்படி எல்லாம் வருவாங்க? மார்வேடத்துல வரான், அவ்வளவுதான். என்னைக்குமே தமிழ் மாடு மட்டும் அல்ல, உலகம் பூராவும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் மட்டும்தான். 1970 ஜூன் 3rd என்ன நடந்துச்சு சார்? நீங்களும் ரஜினி சாரோ எப்படி மீட் பண்ணீங்க? இப்போ ரஜினி சாரை பத்தி சொல்லணும்னா, நானும் ரஜினியும் 53 வருஷமாக நண்பர்கள். 53 வருஷமாக இன்றைக்கும் போடா வாடான்னு டா போட்டு பேசுகிற அளவுக்கு நண்பர்கள். உடல் வேறே தவிர உயிர் ஒன்றே என்ற அளவுக்கு உயிர் நண்பர்கள். அன்றைக்கும் அவ்வளோதான், இன்றைக்கும் அவ்வளோதான். பெரிய அவன் ஸ்டார் ஆகியிருந்தாலும் அவனை போடா வாடான்னு தான் நான் பேசுவேன். அவனும் எனக்கு அப்படி தான் பேசுவான். அவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சார் அண்ணா என்ன திட்டுவான். ஏய் மவனே, முதல் எப்படி பேசுன அதே மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நாங்கள் நெருங்கி நண்பர்கள். இவர் ஒரு சாதாரண கண்டக்டராக இருந்தவர் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனார் அதை பற்றி சொல்கிறேன். 1970 அவர் கண்டக்டராக வேலைக்கு சேர்ந்தார். நான் டிரைவராக வேலைக்கு சேர்ந்தேன். ஒரே நாள் ரெண்டு பேரும் அப்பாயின்மெண்ட், ஒரே பஸ்ஸில் டிரைவர் கண்டக்டராக வேலை செஞ்சிட்ருந்தோம். இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டிரைவர் கண்டக்டர்கள்லாம் சேர்ந்து அடிக்கடி நாடகம் போடுவோம், நாடகம் போட்டு நடிப்போம். எல்லா நாடகத்திலும் ரஜினி வந்து முக்கியமான பாத்திரத்தில் தான் நடிப்பான். குருக்ஷேத்ரான்ற ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் துரியோதனன் கேரக்டர் ரஜினி பண்ணான். அப்போ அவனுக்கு 22-23 வயசு, அவ்வளோதான், அவ்வளோவா வயசாயிருக்குல்ல. நான் இவன் துரியோதனன் கேரக்டரை பார்த்து உட்காந்து பார்ப்பேன் அவன் நடிப்பை. அந்த நடிப்பை பார்த்து நானே ஸ்டன் ஆகிட்டேன். இந்த வயசில் இவ்வளோ நல்லா நடிக்கிறான். அப்போவே ஸ்டைலு, துரியோதனது கதை திருப்புறது, அவன் நடக்கிறது, டைலாக் பேசுறது ஃபாஸ்ட்டு, அப்பப்போ உட்காரும் போது ஸ்டைலு, இது இதெல்லாம் பார்த்தேன். ஜனங்கள்லாம் பார்த்து ஒரே கைத்தட்டுவாங்க, விசல் அடிப்பாங்க. இது ரஜினிக்கே தெரியாது, ரஜினியுடைய நடிப்பு ரஜினிக்கே தெரியாது. நான் உட்காந்து அவனை கண்டுபிடிச்சேன். நல்ல திறமை இருக்குது, ஒரு சினிமா நடிகை வேணையான அத்தனை திறமை இவங்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ரஜினியை கூப்பிட்டு சொன்னேன். பாருமா, நீ ஒன்று பண்ணு, சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணுன்னு. ஏ எனக்கெல்லாம் யார் சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படி சொல்லாத, கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாங்க, உனக்கு நல்ல திறமை இருக்குது, உன் கண்ணில் ஏதோ ஒரு பவர் இருக்குது, அந்த பவர் உன்னை எங்கேயோ கொண்டு போயிடும்னு அவனுக்கு ஊக்கம் அளித்தேன். அவனுக்கு நடிக்கணும் நடிக்கணும் ஆகணுன்ற ஆசையே எண்ணமே கிடையாது. அந்த ஊக்கத்தை கொடுத்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அவனை ஒன்று பண்ணு, மெட்ராஸுக்கு போய் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துக்கோ, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 2 அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கோ. ட்ரைனிங் எடுக்கும்போது அங்கே டைரக்டருங்க ப்ரொடியூசருங்கெல்லாம் வருவாங்க, உன் நடிப்பை பார்த்து கண்டிப்பாக உன்னை செலக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஊக்கம் கொடுத்தேன். சரிப்பா, நான் 2 அங்கே போயிடுறேன், சாப்பாடு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது. அப்போது ஏழை அவங்க, ஏழை குடும்பம், நாங்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தோம். ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னுட்டு தைரியம் கொடுத்து அனுப்பி வச்சேன். அனுப்பி வச்சு 2 ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம்.
75 ஒரு நாடகம் போட்டாங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், கன்னடா நாடகம். அது பேட்ச் 4, தமிழ் கன்னடா தெலுங்கு மலையாளம், 4 பேட்ச் வேறு வேறு. இவன் கன்னடா பேட்ச். ஒரு நாடகம் போட்டு கே பாலச்சந்தர் சார் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க. அந்த நாடகத்தை பார்த்தார் பாலச்சந்தர் சார். பார்த்துட்டு நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் ரஜினியை கூப்பிட்டு நீ தமிழ் கற்றுக்க அப்படின்ட்டு போயிட்டார். வேறு ஒன்றும் சொல்ல, தமிழ் கற்றுக்க அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு ஒரு 20% தான் தெரியும், முழுசாக பேச தெரியாது ரஜினிக்கு. சரி, பெங்களூருக்கு வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி பெரிய டைரக்டர் அவர் பாலச்சந்தர் அவர் தமிழ் கற்றுக்கோன்னு சொன்னார். அப்படின்னா அவர் சொன்னால் ஏதோ அர்த்தம் இருக்குது, ஒரு ஒன்று பண்ணலாம், நீ நான் இனிமேல் தமிழில் பேசலாம். அதுக்கு முன்னாடி கன்னடத்தில் பேசிகிட்டு இருந்தோம், தமிழில் பேசலாம், நான் தமிழ் தான். சரி, அவனுக்கு ஒன்று ஒன்று நான் சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்து ஒரே மாதத்தில் 100% தமிழ் கற்றுக்கணும். பைத்தியம், பெரிய டைரக்டர் சொல்லியிருக்காரு. கற்றுக்கிட்டு அப்புறம் பாலச்சந்தர் சார் கூப்பிட்டாரு ரஜினியை. பார்ப்பா, ஒரு படத்தில் உனக்கு சான்ஸ் இருக்குது, அபூர்வ ராகங்கள் என்ற படத்தில் நீ தமிழ் பேசணுமே, தமிழ் தெரியாதுன்னு. சார், நான் நல்லா தமிழ் பேசுவேன் சார், நானே டப்பிங்கெல்லாம் பேசணும் சார் என்று சொன்னது பாலச்சந்தர் சார் ஸ்டன் ஆகிட்டார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ் தெரியாதுன்னு இவ்வளோ நல்லா பேசுகிறான்னு அபூர்வ ராகங்களில் ஒரு பாத்திரம் கொடுத்தாங்க. அதாச்சு, அதில் நடிச்சாச்சு. அடுத்த படம் 3 முடிச்சுன்னு ஒரு படம், அந்த படத்தில் இவனுக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்தாரு. இவன் நிறைய ஸ்டைலெல்லாம் பண்ணுவான். பாலச்சந்தர் சார் சொன்னார், உனக்கு என்ன ஸ்டைல் தெரியும் எல்லாம் செய்யுன்னு ஃப்ரீயாக விட்டுட்டார். அந்த படத்தில் தான் பாருங்கள், சிகரெட்டை தூக்கி போடுறதும் கண்ணாடியை திருப்புறதும் நடக்கிற ஸ்டைலு, பேசுகிற ஸ்டைலு, அது எல்லா தலை வேண்டும் எல்லாம் என்னென்ன ஸ்டைலெல்லாம் காட்டலாம். இந்த படம் பார்த்து தமிழ்நாட்டு மக்களே அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. இது யாரப்பா, இது இந்த மாதிரி நடிப்பை நாங்கள் பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரி ஸ்டைலெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னுட்டு இவருக்கு படத்துக்கு மேலே படம், படத்துக்கு மேலே படத்தோடு புக் ஆகி 24 ஷூட்டிங். எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரு 1/2 hour அப்படியே தூங்குவான், ஷூட்டிங் ஸ்டார்ட். இந்த மாதிரி நடித்து வந்து இன்றைக்கி 168 படம் முடித்து பத்மபூஷன், பத்மவிபூஷன், தாதா சாப் பால்கே இத்தனை விருது வாங்கி இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் சூப்பர் ஸ்டாராக வளர்ந்துருக்கு. அந்த குருக்ஷேத்திர ட்ராமாவில் ரஜினிகாந்த் சார்கள் வந்துட்டு துரியோதன பாட்டு பண்ணாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அதே ட்ராமாவில் வந்துட்டு நீங்கள் பீஷ்மா அவரோட ரோல் ப்ளே பண்ணியிருந்தீங்க. ரீசெண்டாக ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது ரஜினி சார் அதுதான் பேசினார், என்னோடய ஃப்ரெண்டு ராஜ்பகதூர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல நடிப்பாருன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி தான் நிறைய பேசினாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் நடிகர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு இல்லையா, ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, ஹெல்ப் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு நடிப்பு அவ்வளோவா தெரியாது. சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவேன், பண்ணிட்டு வந்து உட்காந்துடுவேன், உட்காந்து இவன் நடிப்பையே கவனிப்பேன். கவனித்து தான் அவன் நடிப்பை திறமையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஊக்கம் கொடுத்து அவனை அனுப்பிடுச்சு. அப்போ இருந்த ரஜினி சார் வேற, இப்போ இருக்கிற ரஜினி சார் வேற. ஸோ உங்க மிடில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்லை அப்படிதான் இருக்குதா? கண்டிப்பா அப்போ ரஜினிகாந்துக்கும் இப்போ ரஜினிகாந்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்போ எப்படி இருந்தானோ இப்போவும் அதே எளிமை. இன்னைக்கு எத்தனையோ கோடி அதிபதி இருக்கலாம், இருந்தாலும் அந்த ஒரு சிம்பிளிசிட்டி அவன் விட்டதில்லை. ஏன்னா அவங்க ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க, கஷ்டம் பசி இதெல்லாம் என்னான்னு நல்லா அவனுக்கு அனுபவம். வயிற்றுக்காக வண்டியில் போய் கூலி வேலை செஞ்சுருக்கான், மூட்டை தூக்கி லாரியில் ஏற்றுறது இறக்குறது, இந்த கூலி வேலை செஞ்சு வீட்டுக்கு கொடுத்து சாப்பிட்டு இருந்த அந்த மாதிரி பொசிஷனில் இருந்தவன். அது இப்போவும் அவங்ககிட்ட நினைவில் இருக்குது. அதை மறக்காமல் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது நினச்சி நினச்சி அவன் சிம்பிளாக இருக்கான். பழைய நண்பர்கள் யாரையும் அவன் மறந்தது கிடையாது, வந்தால் எல்லா நண்பர்களையும் மீட் பண்ணுவான், எல்லோருக்கிட்டையும் பேசுவான், பேசி அதே மாதிரி இருக்கான், கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது.
அவர் கண்டக்டராக இருந்த டைமில் வந்துட்டு பஸ்ஸில் ஒரு 10 நிமிஷத்துலேயே எல்லாருக்கும் டிக்கெட் கொடுப்பாங்களா அவ்வளோ சீக்கிரமாக. மற்ற பஸ் கண்டக்டருக்கு கம்பேர் பண்ணால் அவங்கெல்லாம் ஒரு 10-20 மினிட்ஸ் எல்லாம் எடுப்பாங்களா, ஆனால் ரஜினி சார் வந்துட்டு 10 மினிட்ஸில் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு வராங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவருக்கு நிறையா கேர்ள் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையா சார் இது? ஆமாம், ரஜினி முதல்லருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு. கண்டக்டராக இருக்கும்போது அவ்வளோதான், டிக்கெட் கொடுக்குறது அவ்வளோதான், ரொம்ப ஃபாஸ்ட்டு. அந்த ஸ்டைல் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. டக்கு கொடுப்பாங்க, அது சேஞ்ச் கூட அவ்வளோதான், டக்கு டக்கு டக்குனு எண்ணி கொடுத்துடுவான். இங்கே எண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் பஸ்ஸு நின்று கீழே இறங்கும்போது ஒரு சிகரெட் அப்படி விட்டுட்டு வந்துடுவான். அவ்வளோ பைத்தியம், சிகரெட் பைத்தியம் விட்டுட்டு வந்து ரொம்ப குயிக்காக வேலை செய்வான். அந்த ஃபாஸ்ட்னஸ் தான் இப்போவும் இருக்குது. அந்த டைலாக் இப்போது எல்லா படத்துலையும் பேசுகிறேன்னு வேறு நடிகர் மாதிரி கிடையாது. இவன் பேசுகிற டைலாகே டிஃப்ரெண்ட், ஃபாஸ்ட்டாக பேசுவான், எந்த இடத்துலையும் சொதப்பாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறது. காரணம் அது முதலேருந்து வந்த பழக்கம் அது. இப்போ நாம் வந்துட்டு எல்லா விஷயம் வந்துட்டு ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுறது கிடையாது. சில டைமில் என்ன ஆகுதுன்னா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாம் எல்லா விஷயமே ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி ரஜினி சாரும் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஃபன்னியானது இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கானது இல்லது ரொம்ப முக்கியமானது ஏதாவது இருக்கா உங்களுக்கு, ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமாம், எல்லா விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவான். அவங்க ஃபேமிலிக்கிட்ட கூட இப்போ ஷேர் பண்ணிக்க மாட்டான், அந்த அளவுக்கு என்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவான். ஒன்று மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் நாளே நானும் அவனும் போய் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு சரி ஒரு ஹோட்டலில் வந்து டீ சாப்பிட போகணும். டீ சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அவன் அழுகுறான், கண்ணில் தண்ணி வருது. ஏ எதுக்கடா அழுகுறன்னு கேட்டேன். இல்லைம்மா நான் ஸ்க்ரீனில் வந்துட்டேம்மா, அந்த சந்தோஷம் தாங்க முடியல, எனக்கு அழுகுறதுன்னு அவனை அழுதுட்டான். நான் சொன்னேன், டே இது ட்ரையல், இது மெயின் பிக்சர் இன்னும் இருக்குது, இதோட இதெல்லாம்மா நீ எங்கேயே போகிற பாரு, சும்மா ட்ரையல் அவ்வளோதான், அதுக்கே அவ்வளோ இது பண்ணுறேன்னு சொன்னு தைரியம் கொடு. இந்த மாதிரி விஷயம் பேசுவேன். உங்களோடது அண்ட் ரஜினி சார் அவர்களோடது 53 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் எப்போவாவது சண்டை போட்டிருக்கீங்களா? எப்போவாவது கோச்சிட்டு பேசாமல் இருந்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், உடல் வேறு உயிர் ஒன்றே. ஒரு நாளும் அவனும் நானும் சண்டை போட்டதே கிடையாது இன்றைக்கு வரைக்கும், அவ்வளோதான். எது தவறு அவன் செஞ்சாலும் நான் கோவப்பட்ட மாட்டேன், அவன் நான் தவறு செஞ்சாலும் அவன் சண்டைக்கு வர மாட்டான். அவ்வளோ நண்பர், ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள், சண்டையே போட்டது கிடையாது. ரஜினி சாரோட ஆக்டிங் ஸ்கில் நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? ஒரு நாள் இவர் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக ஆக போறாருன்னா எந்த மூமெண்ட்ல உங்களுக்கு தோணிடுச்சு? எனக்கு தெரியும் இவன் நடிப்பு திறமையை பார்த்து கண்டிப்பாக பெரிய நடிகனாக வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த நடிப்பு அந்த மாதிரி இருந்தது. நான் அன்னைக்கு கனவு கண்டோம், இவனை பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்கி பார்க்கணும்னு கனவு கண்டோம். இன்றைக்கி அந்த கனவு பலிச்சிருக்கு, அதனால் அவனுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம். நீங்கள் நிறைய செலவு பண்ணிவிட்டு அவரை சென்னைக்கு அனுப்பிட்டீங்க, அவங்க அங்கே போயிட்டு மத்ராஸ் அந்த இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு படிச்சுட்டு ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் கற்றுட்டாங்க. நீங்கள் உங்களோட செயின் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாள் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த அபூர்வ ராகங்கள் எங்களை ஃபர்ஸ்ட் படத்தில் சான்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? கரெக்டு, அது 2 வருஷம் மட்ராஸில் ஃபிலிம் இன்ஸ்டியூட். நான் ஏற்கனவே சொன்னேன் கொஞ்சம் ஏழை குடும்பம், அப்போது நான் கொஞ்சம் பணம் அனுப்பிட்டு இருந்தேன். ஒருவேளை நான் பணம் அனுப்புறது லேட் ஆச்சுன்னா என்கிட்ட ஒரு செயின் இருந்தது, அந்த செயினை கொடுத்து மார்வாடி கடையில் வச்சு அதில் செலவு பண்ணிக்கோன்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அவன் நான் பணம் அனுப்புறது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அதை மார்வாடியில் வச்சு இது செலவு வச்சுக்குவான். அது இன்றைக்கே சொல்கிறான், நீ என்னை இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி உதவி செய்யாது இருந்தால் நான் நடிகன் ஆகிருக்க மாட்டேன், டிக்கெட் அனுப்பிட்டு கண்டக்டராகவே ரிட்டையர்ட் ஆகிடுவேன் அடிக்கடி சொல்லுவான். அந்த ஒரு நன்றி அவங்ககிட்ட இருக்குது, மறக்கவே மாட்டான். அது இப்போது சூப்பர் ஸ்டார் ஆகிருக்காங்க, அவ்வளோ ஹைட்டை ரீச் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு 3 விஷயத்தினாலே தான் அவர் இந்த ஹைட்டுக்கு ரீச் ஆகியிருக்காங்கன்னு சொல்லணும்னா அந்த 3 விஷயம் என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க? 3 விஷயம்னா, 1, டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, ரொம்ப ஃபங்க்ஷன் டைமிங் மட்டும். இப்போ ஷூட்டிங்கு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8:30 வித் மேக்கப் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு ரெடியாக இருப்பான். மற்ற நடிகர்கள்லாம் பயம் இவன் ஷூட்டிங்குன்னா, எல்லாம் அவங்கெல்லாம்
டக்கு டக்குன்னு அவங்க ரெடி ஆவாங்க. இந்த ஃபங்க்ஷியாலிட்டி ஒன்று ஆகுது. ரெண்டு, யார் மேலேயும் கோபப்பட மாட்டான், கோபப்பட மாட்டான். மூணு, டைரக்டர் ப்ரொடியூசர் எந்த நடிகர் நடிகையை போடுறாங்களோ அவங்களே ஒத்துக்குவான் தவிர இவன் அவங்கள போடு இவங்கள போடுன்னு சொல்ல மாட்டான், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டான். அதனால் ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்குனா ரொம்ப ஈஸி இவனை வச்சு. இது மூணு விஷயத்தில் இன்றைக்கி அவன் பெரிய நடிகர், யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டான். எனக்கு நான் சொன்ன மாதிரி செய்யணும்னு சொல்லவே மாட்டான். டைரக்டர் எப்படி சொல்கிறாரு அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். ரீசெண்டாக ரஜினி சார் அவர்கள் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. பழைய அவரோட அந்த இதெல்லாம் மூமெண்ட்டெல்லாம் ஞாபகப்படுத்திருந்தாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தாங்களா, இல்லைனா என்ன ரீசனுக்காக வந்தாங்க, இல்லைனா உங்களை பர்டிகுலர்லி மீட் பண்ணுறதுக்காக வந்தாங்களா? இல்லை, அவர் எப்போ வரும்போது முதல்ல எனக்கு சொல்ல மாட்டான், அது எப்படியா ஸ்ப்ரெட் ஆகிடும் ஜனங்களுக்குன்னு. இந்த ஃப்ளைட்டில் வர இந்த டைமுக்குன்னு அந்த டைம் மட்டும் சொல்லுவான். அப்போ நான் போய் ஏர்போர்ட்டுக்கு போய் கூப்பிட்டுன்னு வர்றது. இந்த தடவை வந்தால் இப்போல்லாம் இப்போ ஃப்ளைட்டில் வர்றதில்லை, காரில் வரோம். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்தால் தெரிஞ்சிடுது ஜனங்களுக்கு. ஏர்போர்ட்டு இறங்கும் போதே அவங்க ரசிகர்கள்லாம் ஃபோன், தலைவர் வந்துட்டார், தலைவர் வந்துட்டார். நானும் அவனை ஃப்ளாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஃப்ளாட்டுக்கு முன்னாடி 100-200 பேர் இருப்பாங்க. அந்த இதனால் கார்லேயே வருவான். காரில் வந்தால் யாருக்கும் தெரியாது. இந்த தடவை காரில் தான் வந்தான். இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 29ஆம் தேதி எனக்கு 9 மணிக்கு ஃபோன் பண்ணான் காலையில். ஏய், உங்கள் வீட்டுக்கிட்ட இருடா, நான் வரேன் அப்படின்னா. எங்கே இருக்கிறேன்னு கேட்டேன். பெங்களூரில் தான் இருக்கிறேன். அழகமான எனக்கு தெரியவே தெரியாது. ஒன்றும் இல்லை, இங்கே எங்கேயோ தங்கியிருக்கேன், உங்கள் வீட்டுக்கிட்ட நான் வரேன், நீ ரெடியாயிருந்தான். அது எப்படின்னா, அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன வான்னு கூப்பிட மாட்டான். நீ வீட்டாண்டிருந்து அவனே வந்து என்னை கூட்டின்னு போய் எங்கெங்கே போனால் போயிட்டு மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டு போவான். எங்கெங்கே ஏன்னா, அது காரணம் அந்த காலத்துலேருந்து அது பழக்கம். நாங்கள் நாடகம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு, அவன் நம்ம வீட்டுக்கு தான் வருவான். அவங்க அனுமந்த் நகர் வீடு, இங்கேருந்து 2 கிலோமீட்டர் ஆகுது சாம்ராஜ் பேட்டைக்கு. அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து நானும் அவனும் நாடகம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வீட்டாண்டு விட்டு அவன் போவான். அந்த பழக்கத்தை இன்றைக்கி வச்சுருக்கான். எங்கே போகலாம், அங்கே ராமகிருஷ்ணன் படத்துக்கு போகலாம், சரி போகணும். அங்கே போயிட்டு உள்ளே போய் 10:20 உட்காந்தான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு. 11:20 எழுந்தான். ஒரு அவர் அவன் எங்கே போனாலும் தியானம் பண்ணுவான், கடவுள் மேலே அவ்வளோ இது. தியானம் பண்ணிவிட்டு 11:20 எழுந்து வந்தான். அப்போ இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அப்போல்லாம் எல்லாம் வந்து செல்ஃபி ஃபோட்டோ எல்லாம் எடுத்தாங்க. ஆச்சு, நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு. நாங்கள் மெய்யாஸ் ஹோட்டலுன்னு இருக்குது ஜெயநகரில், அடிக்கடி அங்கே போனால் காஃபி சாப்பிடுவோம். மெய்யாஸ் ஹோட்டலுக்கு போனாங்க, சரி போனாங்க. அங்கே போய் காஃபி சாப்பிட்டோம். காஃபி சாப்பிட்டு சரி அடுத்து எங்கே போகலான்னு கேட்டோம். நம்ம டிப்போ, நாங்கள் டிரைவர் கண்டக்டராக ஒர்க் பண்ணாமல் அந்த டிப்போக்கு போகலான்னு. சரி போகலான், அது பக்கத்தில் தான், அங்கே போனோம். அங்கே போனால் டிரைவர் கண்டக்டருங்க மெக்கானிக்கு எல்லாம் சுற்றினாங்க, எல்லாம் சுற்றி ரொம்ப குஷி ஆகிடுச்சு அவங்களுக்கெல்லாம். வந்தது எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப மரியாதையாக பண்ணி ரோட்டில் போகிறவங்கெல்லாம் வந்துட்டாங்க. டிப்போ உள்ள ஒரு 1000 கணக்கில் வந்துட்டு ஃபோட்டோன்னு அவனை தள்ளி விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு எல்லாம் சந்தோஷமாக போனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டோம். வந்து என்னை வீட்டாண்ட ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறமா அவன் போனான். அவர் அப்பப்போ இங்கே வருவாங்கல்ல, அவருக்கு என்ன சாப்பிட்றதுக்கு இங்கே பிடிக்கும், நீங்கள் சேர்ந்து என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? ரெண்டு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அவன் நம்ம வீட்டில் தான் அவன் கீமா உண்டை இருக்குல்ல, மட்டன் கீமா, கைமா உண்டை இருக்கு, அது சிக்கன், சப்பாத்தி, ரைஸ், இது மட்டும் சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான். அவன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதில்ல, அதனால தான் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கான். அவன் எவ்வளோ பசி இருக்கட்டும், எவ்வளோ டேஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு மாதிரி எடை போட்ட மாதிரி இவ்வளோ தான் சாப்பிட்ணும், அவ்வளோ சாப்பிட்டு விட்டுடுவான். அந்த மாதிரி வந்தப்போல்லாம் நம்ம வீட்டிலேருந்து நம்ம ரூமில் உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு 1-2 மணி ஆகும் நைட்டு, நம்ம ரூம்லே படுத்துடுவான். அங்கே இருக்குது ஃப்ளாட்டு, நல்லா சொகுசாக இருக்குது. அவனுக்கு ஆசை இங்கே இந்த மாதிரி இடத்துல கீழே படுக்கணும்னு. பெட்டு இருக்கு, பெட்டு மேலே படுமா நீனு, ஏய் வேணா நான் கீழே படுக்கிறேன்ட்டு கீழே படுக்கும். அப்படிதான் இருக்கு, சும்மா ஒரு பில்லோ கொடுத்துட்டா போதும்,
அப்படியே படுத்து தூங்கிடும், நல்லா தூங்கிடுவான். அது அப்போ இந்த பழக்கம் அவனுக்கு. அப்படி வந்து காலையில் அப்புறமா ஏஞ்சி போவான். அந்த மாதிரி பழக்கம் இப்போவும் வச்சுன்னு, ஆனால் வர்றது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் மாறுவேஷத்தில் வருவாங்க. மாறுவேடத்தில் எப்படி எல்லாம் வருவாங்க? மாறுவேடத்தில் வரான், அவ்வளோதான். அந்த மாறுவேடை சொல்லிட்டான் அப்புறம் தெரிஞ்சிடும். அந்த மெயின் ரோட்லேருந்து நடந்தே வருவான். இங்கே இந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம ரூம் யாருக்குமே தெரியாது. ரஜினியுடைய 100 படம் பார்த்துருக்கிட்டோம். ரஜினி அங்கே வரான் மாறுவேடத்தில், கண்டுபிடி யாரோ போகிறான் கிழவன். அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம ரூமுக்கு வருவான், போவான். அது நாங்கள் பெங்களூரெல்லாம் சுற்றுவோம், நடந்துகிட்டே சுற்றுவோம். எங்கே யாரும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாரா? அப்போ இல்லை, இல்லை, ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு கெட்டப் அது. எங்கேண்ணா நாங்கள் இங்கே தான், சாம்ராஜ்பேட்டை, அனுமந்த் நகர், இந்த ஏரியா தான் நாங்கள் எங்கெங்கே சுற்றி நின்றோம். அந்த ஏரியா நடந்தே போகிறோம். ஆனால் நான் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பேன். என்னை பார்த்து சில பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒதுங்கியே இருப்பேன், போவோம் வரோம், சுற்றி வரும். ஒரு தடவை கடலைக்காய் பரிசேன்னு ஆகுது இங்கே பெங்களூரில். கடலைக்காய் பரிசே அங்கே ஆயிரக்கணக்கில் ஜனம் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. கார் இங்கே நிற்க வச்சுட்டு நடந்து போகலான்னு, ஏய் பைத்தியக்கார, இந்த ஜனத்தில் நீ மாட்டிக்கணும், அவ்வளோதான், யாருக்கும் தெரியாது, வாமா அப்படின்னா சரி போகணும். அந்த ஜனங்களில் போகிறோம், ஒருத்தராவது கண்டுபிடிக்கணுமே, அத்தனை பேரில் தள்ளின்னு தள்ளின்னு போகிறோம். ரஜினின்னே தெரியாது. நான் கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். அங்கெல்லாம் உள்ளெல்லாம் சுற்றணும் ஜனங்கள் முன்னாடி. ஏதோ ஒரு இடத்துல கடலக்காய் வாங்கி உட்காந்து சாப்பிட்டு உறவர் அங்கே இருந்து வந்திருக்கிறோம் கார்கிட்ட. உறவர் ஒருத்தரும் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி கேட்டப்பில் இன்றைக்கும் சுற்றுறோம், யாருக்கும் தெரியாது. இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. நம்மளுக்கெல்லாம் தெரியும் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அது ஒன் அண்ட் ஓன்லி ரஜினி சார் மட்டும்தான் சொல்லிட்டு. இதுக்கு உங்களோட கருத்து என்ன சார், என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? இப்போக்கு சூப்பர் ஸ்டார்னு ரஜினி ஒருத்தன் தான். அதுக்கப்புறம் யார் வராங்கோ அது தெரியாது. யாரும் வருவாங்கோ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு யாரும் வர மாட்டாங்க, யாராலும் முடியாது. வருவாங்க ஒரு அளவுக்கு சூப்பர் ஸ்டார். என்றைக்குமே தமிழ்நாடாட்டு உலகம் பூரா, தமிழ் நாடும் மட்டும் இல்லை உலகம் பூராவும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் மட்டும்தான். இவ்வளோ நேரமாக எங்களுக்காக நீங்கள் உங்களோட டைம் கொடுத்துருக்கீங்க சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.